Hi friends, welcome back to my channel ejobdiary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு full and full work from home job category பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஃபுல்லா ரிமோட் ஜாப்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, இப்ப ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கீங்களா, 2024ல தான் உங்களோட காலேஜை ஃபினிஷ் பண்ண போறீங்களா, ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜாப் கேட்டகரிஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த ஜாப் கேட்டகரிஸில் கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பற்றி ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் ஜாப்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. 2019லேருந்தே இவங்க ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகரி ஜாப்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சேஃபா, ரொம்ப உங்களோட ஜாப் செக்யூரிட்டி அண்ட் உங்களுக்கான க்ரோத் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. இவங்க வந்து நிறைய கேட்டகரிஸ்ல ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பிஇ பிடெக் படிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க ஐடில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஜாப்ஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா பிகாம் பிபிஏ இந்த மாதிரி ஃபினான்ஷியலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபினான்ஷியல் செக்டர்லயும் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல நான் பிஎஸ்சி பிபிஏ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட் இல்லை சேல்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சேல்ஸ் போகணும் அப்படின்னா உங்களுக்கான ஜாப்ஸும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த வருஷம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் இயர், நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஜாபில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ இவங்களோட ஹையரிங் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்டெப்ஸ்ல இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். ஸோ வீடியோ இன்ட்ரோ கால் இருக்கும், அது வந்து நார்மல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் செக் இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப்பாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு ஸ்கில் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அந்த படிச்ச விஷயங்கள்லேருந்து அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் ஃபிட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கில் அசஸ்மெண்ட் இருக்கும். ஃபிஃப்த் ஒரு வீடியோ இன்டர்வியூ இருக்கும். சிக்ஸ்த் சேம் வீடியோ இன்டர்வியூ கோஃபவுண்டரோட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் சக்ஸஸ் ஃப்ரெஷர்ஸ் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஜேடி ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் இந்த ஜாப்க்கு உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுமா ஆகாதான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கிளைண்ட்டோட குவரிஸை சேட் பண்ணியோ இமெயில் பண்ணியோ இல்லை வீடியோ கால்ஸ் மூலயமாவோ நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம். அவங்களோட குவரிஸை சால்வ் பண்ணி கொடுக்க போறீங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு சேட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நல்லா இமெயில்ஸ் டைப் பண்ணுவேன், இல்லை நான் நல்லா டைப் பண்ணுவேன், இல்லை நான் நல்லா கால்ஸ் பேசுவேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மந்த் இன்டர்ன்ஷிப்ல இவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 7 மந்த் இன்டர்ன்ஷிப் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலேஜ் முடித்த உடனேயே இமீடியட்டாக இந்த ட்ரைனிங் ப்ராசஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டவுட் இருக்கு இல்லையா. நீங்கள் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருக்கீங்க இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கீங்க, 2024 தான் நீங்கள் காலேஜ் முடிக்க போகிறீங்க, லைக் பிகாம் பிஏ பிபிஏ எம்காம் எம்ஏ எம்பிஏ இந்த மாதிரி சிமிலரான டிகிரி எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு போய் இம்மிடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ் ஒர்க் டைமிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 to 4 மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, 7,500 per month. நீங்கள் வீக்லி 21 hours ஒர்க் பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் 4 hours ஒர்க் பண்ணாவே போதும், உங்களுக்கு 7,500 per month கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராசஸ் பற்றி அவங்களோட கம்பெனிஸ் பற்றி உங்களுக்கு ட்ரைனிங் தான் இருக்க போகுது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபன் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் நெக்ஸ்ட்
த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு 12,000 பர் மந்த் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ பர் வீக்குக்கு நீங்கள் 42.5 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் பர் வீக்குக்கு 21 hours ஒர்க் பண்ணணும். ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் 42 hours ஒர்க் பண்ணணும். அந்த ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு போஸ்ட் ட்ரைனிங் ஃபுல் டைம் சேலரி கொடுக்குறாங்க. 5 lakhs பர் ஆனம் இவங்க சேலரியை கொடுக்குறாங்க. ஸோ பேசிக் சேலரி வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க, ப்ளஸ் 1 lakh பர்ஃபார்மன்ஸ் பேயா இவங்க குவாட்டர்லி அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான சேலரி இன்ஃபர்மேஷன், சேலரி எப்படி கொடுப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக இருக்கு. ஸோ லிங்க் கிளிக் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஎஸ் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஜாப் வந்து யூஎஸ் ஷிஃப்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஷிஃப்ட் அலவன்ஸ், அதாவது நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் இவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ், பெய்ட் லீவ்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான காம்ப்ரிஹென்சிவ் பெனிஃபிட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் 7 month ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மெயின் யூரோப் ஷிஃப்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் யூரோப் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஷிஃப்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லைக் நூன் 10 PM நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஏஷியா பசிஃபிக் ஷிஃப்டில் பார்த்தீங்கன்னா 6 AM to 4 PM மண்டே டு ஃப்ரைடே, ஹாஃப் நார்த் அமெரிக்கா, ஃபுல் நார்த் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஷிஃப்ட் டைமிங்ஸும் அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ஷிஃப்ட் டைமிங்கில் உங்களோட வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அசைன்மெண்ட், தேர்ட் HR ரவுண்ட் இருக்கும், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரவுண்ட் வித் ஃபங்க்ஷனல் லீடர்ஸ், ஃபைனலாக இந்த கம்பெனியோட ஃபவுண்டரோட உங்களுக்கு ஒரு ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகரி. இந்தியாவில் எங்கே நீங்கள் இருந்தாலும் இந்த ஜாபை நீங்கள் உங்களை வீட்டிலேருந்தே பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டெவலப்மெண்ட் ஃப்ரெஷர்ஸ் 2024. உங்களோட டெசிக்னேஷன்லேயே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேல்ஸ் டெவலப்மெண்ட் ஃப்ரெஷர்ஸாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஜாபும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் ஜாப் தான். உங்களோட வீட்டிலேருந்தே இவங்க சொல்கிற ஷிஃப்ட் டைமிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே க்ளீன் அண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிக்கோங்க. அவங்களோட வேல்யூஸ் என்ன, உங்ககிட்ட இருந்து என்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த் அமெரிக்கா, ஈரோப், ஏஷியா ஷிஃப்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு சேல்ஸ் லீடருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே, டெமோ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கான லிங்க்டின், இமெயில், ஃபோன் கால்ஸ் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஒர்க்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2024 உங்களோட கிராஜுவேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறவங்களா இருக்கணும். அதாவது இப்போ கரண்ட்டாக ஃபைனல் இயர் நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும். பிகாம், பிஏ, பிபிஏ, எம்காம், எம்ஏ, எம்பிஏ இல்லை சிமிலர் ஃபீல்ட்ஸ் யார் வேணாலும் இதில் அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் பொசிஷன் இந்த சேல்ஸ் டெவலப்மெண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு 35 positions இருக்கு. த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட், த சேம் அசைன்மெண்ட் அண்ட் இன்டர்வியூ வித் டைரக்டர் ஆஃப் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் கூட உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அண்ட் ஃபைனல் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டரோட இருக்க போகுது. ஸோ இதுக்கான காம்பன்சேஷன் என்ன, எனக்கு என்ன சேலரி கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஜாப் அப்படின்றதுனால உங்களுக்கு 3 month பார்ட் டைம் இன்டர்ன்ஷிப் இவங்க கொடுக்குறாங்க. பர் வீக்குக்கு நீங்கள் 21 hours ஒர்க் பண்ணாவே போதும், உங்களுக்கு 7500 வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 4 hours லாகின் பண்ணி ஒர்க் பண்ணாவே போதும். ஸோ 3 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 month ட்ரெயினி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் பர் வீக்குக்கு 42.5 hours ஒர்க் பண்ணும், சேல்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணும். இதுக்கான ஸ்டைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த 6 month ப்ளஸ் 3 months 9 months ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற டெசிக்னேஷனோட உங்களுக்கான ஜாப்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு 10 lakhs பர் ஆனம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே 10 lakhs கொடுக்குறாங்க. இதில் பேஸ் சேலரி 5 lakhs அண்ட் டார்கெட் போனஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 5 lakhs பர் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான போனஸ் வந்து மந்த்லி அவங்க பே பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த சேல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட போனஸ் இருக்க போகுது. ஸோ இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் ஒர்க்கிங் தான். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டிலேருந்தே இவங்க சொல்கிற ஷிஃப்ட் டைமிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே போனீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு உங்களோட ரெசியூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க.
name, last name, email, phone number and college name என்ன, நீங்கள் யூஜி பண்ணுறீங்களா, பிஜி பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த வருஷம் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் காலேஜ் நெக்ஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் தான் இது. ஸோ நீங்கள் 2024 இந்த கிராஜுவேஷன் இயரில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ணை முடிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் அவங்களோட ஜாப் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களை இமெயிலோ இல்லை கான்டாக்ட் நம்பர் மூலயமாவோ உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பிகாம், பிபிஏ, எம்பிஏ, பிஏ என்ன டிகிரி வேணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் 2023 காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருப்பி வேறு ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்ஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.